ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் பேக் டு அவர் சேனல் டபுள் டமாக்கா. நம்ம சேனலுக்கு யாராவது புதுசாக இருந்தீங்க அப்படின்னா, என்னை பற்றின ஒரு சின்ன இன்ட்ரோ. என்னோட பேர் ஸ்னேகா. நான் இங்கே வந்து குவைட்டில் ஒரு 6-7 வருஷமாக இருக்கேன். என்னோடய ஃபஸ்ட்டு டெலிவரி இங்கே தான் ஆச்சுது. ஆல்ரெடி என்னோடய ஃபஸ்ட்டு டெலிவரி ஸ்டோரி வந்து டீட்டெயிலாக சொல்லியிருப்பேன், அதை இந்த வீடியோக்கு கீழே டேக் பண்ணுறேன், செக் பண்ணி பாருங்கள். இப்போ வந்து என்னோட செகண்ட் டெலிவரியுமே இங்கே தான் ஆச்சுது. ஸோ என்னோட செகண்ட் டெலிவரி எப்படி இருந்தது அப்படிங்கிறத நான் இந்த வீடியோவில் உங்கள் கூட ஷேர் பண்ண போகிறேன். ஃபஸ்ட்டு டெலிவரிக்கும் செகண்ட் டெலிவரிக்கும் நிறைய டிஃப்ரென்ஸ் இருந்தது. ரொம்பவே ஃபஸ்ட்டு டெலிவரியோட செகண்ட் டெலிவரி கொஞ்சம் ஸ்மூத்தாக இருந்ததுன்னு தான் சொல்லணும். ஆனால் என்ன ஆச்சுதுன்னா, ஃபஸ்ட்டு 8 மந்த் வந்து எல்லாமே நார்மலாக போச்சுது. ஆஸ் யூஷுவல் 3 மந்த்து செக்கப்பு, அதுக்கப்புறம் பிளட் செக்கப், ஸ்கேன் எடுக்கிறது, இதே மாதிரி எல்லாமே ஆஸ் யூஷுவல் எந்த ப்ராப்ளமும் இல்லாமல் கரெக்டாக போயிட்டு இருந்தது. நான் வந்து ஃபஸ்ட்டு ப்ரைவேட்டில் தான் பார்த்தேன். இந்த தடவை நான் வந்து கவர்மெண்ட்டுக்கு போகலை. ஏன்னா கவர்மெண்ட்லேயுமே ஒவ்வொன்றுக்குமே ஃபீஸ் வாங்கினாங்க. ஃபஸ்ட்டு என்னோட ஃபஸ்ட்டு சனுக்கு வந்து எந்த சார்ஜஸுமே கிடையாது. ஒரு 2 kg ஸ்டாம்ப் இருந்தால் போதும். பட் இந்த தடவை பிளட் செக்கப்பு, ஸ்கேனு இப்படி எல்லாமே சார்ஜ் தான் பண்ணாங்க. ஸோ நம்ம ரெண்டுமே ஒன்று தான் அப்படின்னு சொல்லி இந்த தடவை ப்ரைவேட்லேயே பார்த்துட்டோம். ஒரு 8வது மாதத்தில் தான் நாங்கள் கவர்மெண்டில் வந்து ஃபைல் ஓப்பன் பண்ணோம். அதுவும் ரொம்ப ஈஸி தான். நீங்கள் பக்கத்தில் உங்களுக்கு பக்கத்தில் எந்த கிளினிக் இருக்கோ அங்கே போய் கவர்மெண்ட் கிளினிக்கில் போய் நீங்கள் ஓப்பன் பண்ணிக்கிடலாம். அப்படி ஓப்பன் பண்ணும்போது அவங்க எந்த சர்டிஃபிகேட்டுமே கேட்கல. நான் ஜஸ்ட்டு நீங்கள் ப்ரெக்னெண்ட்டாக இருக்கீங்கிறத கன்ஃபார்ம் பண்ணுறதுக்கான ஸ்கேனு, நம்ம எடுத்த பழைய ரிப்போர்ட்ஸ் எல்லாமே வச்சுட்டு அவங்க ஃபைல் வந்து ஓப்பன் பண்ணிடுறாங்க. ஒன்ஸ் நம்ம அட்மிட் பண்ணும்போது தான் நம்மளோட மேரேஜ் சர்டிஃபிகேட், சிவில் ஐடி காப்பி எல்லாமே கொடுக்கணும். ஸோ நான் என்னோட பக்கத்தில் இருக்க மங்கா கிளினிக்கில் போய் ஃபைல் ஓப்பன் பண்ணிட்டேன். ஃபைல் ஓப்பன் பண்ணும்போது அவங்க நமக்கு பேசிக் செக்கப்பான சுகரு, பிபி எடுக்கிறது, அதுக்கப்புறம் ஸ்கேனும் நீங்கள் ரொம்ப நாள் ஆச்சுன்னா ஸ்கேன் எடுக்க எழுதி கொடுக்குறாங்க. இந்த மாதிரி எல்லாமே பண்ணி அவங்க வந்து நம்மளை ஒரு தடவை ரீசெக் பண்ணிக்கிடுறாங்க, இவங்களுக்கு சுகர்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு. சுகர் வேல்யூஸ் கரெக்டாக இருந்தாங்கன்னா மங்கா கிளினிக்லேயே கன்டினியூ பண்ணலாம். டெலிவரிக்கு முன்னாடி வரைக்கும் சுகரோ பிபியோ இருந்தது அப்படின்னா நீங்கள் நான் மங்காஃபில் இருந்ததுனால எங்களுக்கு வந்து அதான் ஹாஸ்பிட்டல், அங்கே வந்து நம்மளை ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க. அதே மாதிரி நீங்கள் எங்கே இருக்கீங்களோ உங்களுக்கு எது பெரிய ஹாஸ்பிட்டலோ அந்த ஹாஸ்பிட்டலுக்கு ரெக்கமெண்ட் பண்ணிடுவாங்க. நம்ம அங்கே போய் ஃபைல் ஓப்பன் பண்ணி அங்கே போய் நம்மளோட செக்கப்பை வந்து கண்டினியூ பண்ணோம். எனக்கு சுகர் எதுவுமே இல்லாதனால நான் இங்கே மங்கா கிளினிக்லேயே பார்த்துட்டு இருந்தேன். ஸோ நான் 7th மந்த் எடுத்த சுகரோட வேல்யூஸை பார்த்துட்டு டாக்டர் சொன்னாங்க சுகர் இருக்க சான்ஸ் இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம ஒரு டைம் ஃபாஸ்டிங்கில் இருங்க, அது கூடவே சேர்ந்து கொஞ்சம் டயட்டும் ஃபாலோ பண்ணுங்கன்னு சொல்லி ஒரு டயட் பேப்பர் கொடுத்து ஒரு 15 டேஸ் டயட் ஃபாலோ பண்ணிட்டு ஃபாஸ்டிங்கும் இருந்துட்டு நான் சுகர் செக்அப் எடுத்தேன். அப்போ வந்து என்னோட வேல்யூஸ் வந்து கம்மியாக தான் இருந்தது. ஸோ ஓகே அப்படின்னு சொல்லி டாக்டர் முடிச்சுட்டாங்க. அப்போ வந்து டாக்டர் என்கிட்ட வந்து டயட்டை கண்டினியூ பண்ணுங்கன்னு அவங்களும் சொல்லலை, நானும் கேட்கலை. ஸோ 9th மந்த் ஆகிட்டு 38 வீக்ஸ் கிட்ட ஆகும்போது டாக்டர் சொன்னாங்க என்னமோ வந்து நம்ம அதானுக்கு போகலாம், நீங்கள் அவங்ககிட்ட போனீங்கன்னா அவங்க வந்து பெயின் வரலன்னா பெயின் வர வச்சு டெலிவரி எப்படினாலும் பண்ணிடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஸோ ஒரு 38 வீக்கில் வந்து எனக்கு அதானுக்கு வந்து ரெக்கமெண்ட் பண்ணாங்க. ஸோ நான் அதானுக்கு போயிட்டு அங்கே போயிட்டு டாக்டர்கிட்ட கொடுக்கும்போது அவங்க எல்லா பழைய ஃபைலையும் நல்லாவே பார்க்குறாங்க. முந்தி அதானில் போகும்போது பழைய ரிப்போர்ட் அந்தளவுக்கு பார்க்க மாட்டாங்க, நம்மக்கிட்ட இருக்கிற நம்ம போகிறத வச்சு நம்மளை இது பண்ணுவாங்க. பட் இந்த டைம் வந்து ஒவ்வொரு ரிப்போர்ட்டையும் அவ்வளோ தடவை நம்மளை செக் பண்ணி பார்க்காங்க, நமக்கு டெலிவரி பக்கத்தில் இருக்கனால. ஸோ ஒவ்வொரு ரிப்போர்ட்டையுமே நல்லா 2 டாக்டர் 3 டாக்டர் வரைக்கும் நல்லா ரெக்கமெண்ட் பண்ணி பார்க்குறாங்க. அதில் அவங்களுக்கும் சேம், என்னோடய சுகர் வேல்யூஸ் வந்து 7th மந்தில் கொஞ்சம் அதிகமாக இருந்ததுனால அதுக்கப்புறம் குறைஞ்சிது. அப்போ கேட்குறாங்க ஏன் குறைஞ்சிது அப்படின்னு, நான் டயட் ஃபாலோ பண்ணேன் அதனால் குறைஞ்சிது. இப்போ நீங்கள் டயட்டில் இருக்கீங்களா அப்படின்னு கேட்டாங்க. நான் சொன்னேன் இல்லை நான் டயட்டில்லாம் எதுவும் இல்லை அப்படின்னா, அப்போ சுகர் வேல்யூ வந்து ஹையாக இருக்க சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம வந்து பேபிக்கு சுகர் வர சான்ஸ் இருக்குது, டெலிவரி டிஃபிகல்ட் ஆக சான்ஸ் இருக்குது, என்ன வேணாலும் சான்ஸ் இருக்குது. ஸோ நம்ம 2 நாளில் நீங்கள் அட்மிட் ஆகுங்க, பெயின் வர வச்சு நம்ம டெலிவரி பண்ணிடலாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. எனக்கு பயங்கர ஷாக்காக இருந்தது. நான் நினச்சேன் நமக்கு நார்மலாக பெயின்லாம் வரும், படத்தில் காமிக்கிற மாதிரி பெயின்லாம் வந்து நம்ம ஹாஸ்பிட்டலில் போய் அட்மிட் பண்ணுவோம் அப்படின்னு நினச்சேன். பட் டாக்டர் சொன்னாங்க சுகர் வர சான்ஸ் இருக்குது, லாஸ்ட் மினிட் ரிஸ்க் எடுக்க வேண்டாம், ஆல்ரெடி உங்களுக்கு வந்து கம்ப்ளீட் ஆகிட்டு. எனக்கு வந்து அப்போது 9th வீக் கம்ப்ளீட் ஆக போகுது. அவங்க கொடுத்த டியூ டேட்டுக்கு ஒரு 3 டேஸ் முன்னாடி தான் நானும் அங்கே போகிறேன். ஸோ எப்படினாலும் குழந்தை பிறக்க வேண்டிய டைம் தான், கரெக்டான டைம் தான் நமக்கு அது. ஸோ நான் இப்போ டாக்டர்கிட்ட சொன்னேன் ஓகே டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டு அட்மிட் ஆகலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்கேன் எல்லாம் எடுத்து பார்த்தாங்க. பேபி வந்து கரெக்டான பொசிஷனில் இருக்குது. ஸோ நம்ம வந்து டெலிவரிக்கு இது பண்ணலாம் அப்படின்னு சொல்லி ஒரு 2 டேஸில் வந்து அட்மிட் ஆகிற மாதிரி எனக்கு அட்மிஷன் எல்லாம் போட்டு கொடுத்துட்டாங்க. அதுக்கப்புறம் நான் அந்த டேட்டில் போயிட்டு அட்மிஷன் ஆகணும், இங்கே எல்லாம் நான் ரெடி பண்ணி வச்சுட்டு அட்மிஷன் ஆகிறதுக்காக போகிறேன். அப்போ வந்து எனக்கு கொஞ்சம் டென்ஷனாக இருந்தது, ஏன்னா பெயின் வர வைப்போம் அப்படின்னு சொன்னது, இந்த மாதிரி டேர்ம்ஸ்லாம் என்னை வந்து கொஞ்சம் பயம் காட்டிடுச்சு. நாமளே பெயினோட போகிறது வேறு, அவங்க இப்போ என்ன மாதிரி நம்மளுக்கு பெயின் வர வைப்பாங்க, ரொம்ப அது பெயினாக இருக்குமோ அப்படின்னு சொல்லிட்டு நான் ரொம்ப டென்ஷன் ஆகிட்டேன். அதோட இது என்னாச்சுன்னா கேஷுவாலிட்டியில் ஆஃப்டர்நூன் ஒரு 2:00 வந்து எனக்கு அட்மிட் ஆகணும்.
ஸோ நான் என்னோட திங்ஸ் எல்லாம் எடுத்துட்டு என்னோட ஃபைல்ஸ் எல்லாம் எடுத்துட்டு போகும்போது ஃபர்ஸ்ட் நம்மளை கூப்பிடுறாங்க, நம்மளோட சிவில் ஐடி கொடுத்து நம்மளை கூப்பிடும்போது அவங்க வந்து நம்மளோட பிபி எல்லாமே நம்மளுக்கு செக் பண்ணுறாங்க. பிபி செக் பண்ணும்போது என்னோட பிபி வந்து ரொம்ப ஹை ஆயிடுச்சு, 150-160 மாதிரி ஆயிடுச்சு. அவங்க அகைன் அகைன் என்ன செக் பண்ணுறாங்க, அதிகமாயிடுச்சு. அதுக்கப்புறம் என்னோட ரெக்கார்ட்ஸ் எல்லாம் பார்க்குறாங்க, ஃபர்ஸ்ட் வரைக்கும் பிபியே இல்லை. ஸோ சம்டைம்ஸ் டெலிவரி டைம்ல நிறைய பேருக்கு பிபி வரும்ல, அதே மாதிரி இருக்கனால என்னை வந்து இமீடியட்டாக டெலிவரி வார்டுக்கே ஷிஃப்ட் பண்ணிட்டாங்க. இங்கே கேஷுவாலிட்டியில் வச்சுட்டு ஹஸ்பண்ட் கூட இருக்கலாம், நைட்டுக்கு மேலே தான் நம்ம இன்டியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணுவோம் அந்த மாதிரி சொல்லியிருந்தாங்க. பார்த்தா இப்போ டக்குன்னு என்னை வந்து ஹஸ்பண்ட் கிட்ட எல்லா ட்ரெஸ்ஸையும் கொடுத்துருச்சு, நம்மளை காஸ்டியூம்லாம் சேஞ்ச் பண்ண வச்சு நம்மளை வந்து டெலிவரி வார்டுக்கு அங்கே வந்து அப்புறம் ஹஸ்பண்ட் யாருமே அலோவ் பண்ண முடியாது. உள்ளே என்ட்ரி ஆகிட்டோம்னா பாப்பாவோட தான் நம்ம வெளியவே வர முடியும். அங்கே கூட்டிகிட்டு போயிட்டாங்க. ஹஸ்பண்ட் கிட்ட ஒரு டாட்டா பை பை மட்டும் சொல்லி என்னோடய திங்ஸ் எல்லாம் கொடுத்துட்டு இவங்களுக்கு குழந்தை பிறந்தோம் இன்னைக்குள்ளே நீங்கள் போய் எல்லா ஃபார்மாலிட்டி பாருங்கன்னு சொல்லி அனுப்பிட்டாங்க. ஸோ ஹஸ்பண்ட்க்கு என்னன்னே புரியலை, எதுக்கு இதெல்லாம் பண்ணுறாங்க அப்படின்னு. அதுக்கப்புறமா நான் சொன்னேன், எனக்கு இப்படி பிபி ஹையாக இருக்குது அதனால தான் அப்படின்னு. ஓகே, அவங்களுக்கும் ஒரு ஓகே, உள்ளே போயிட்டால் பாப்பாவோட வந்துடுவோம், நம்ம இன்றைக்கி நம்ம பாப்பாவை பார்த்துடலாம் அப்படின்னு அவங்களுக்கு ஒரு ஹாப்பி கூட. ஸோ நாங்கள் ஃபார்மாலிட்டிக்கு வந்து மேரேஜ் சர்டிஃபிகேட் கொடுக்கணும், ஹஸ்பண்ட் ஒய்ஃபோட சிவில் ஐடி கொடுக்கணும், இதெல்லாம் கொடுத்து ஹஸ்பண்ட் வந்து அட்மிஷன் போட்டுவிட்டு ஹஸ்பண்ட் வந்து வீட்டுக்கே போயிட்டாங்க. அங்கே ஹாஸ்பிட்டல் என்னைய வந்து என்னோட லேபர் ரூமுக்கு கூட்டிகிட்டு போகும்போது அங்கே வந்து ஒரு பிலிப்பைன்ஸ் நர்ஸ் தான் இருந்தாங்க. அந்த நர்ஸ் தான் எனக்கு இனிஷியலாக என்கிட்ட பேசினாங்க, எனக்கு பிளட் செக்அப் எடுக்கிறது எல்லாமே. அப்போ அந்த நர்ஸ் சொன்னாங்க, உங்களுக்கு இப்போ வந்திருக்க பிபி நீங்கள் வந்து பயந்துருக்கீங்க அதனால வர பிபி, ஸோ கொஞ்சம் காம்டவுன் ஆகுங்க, நீங்கள் தான் காம்டவுன் ஆகணும், காம்டவுன் ஆகணும்னா அது வந்து உங்களுக்கே டெலிவரிக்கு வந்து ரொம்ப கிரிட்டிக்கல் ஆயிரும் அப்படின்னாங்க. உங்களுக்கு இன்னும் நிறைய டைம் இருக்குது, நம்ம இப்போ வந்து இன்டியூஸ் வந்தால் ஸ்டார்ட் பண்ண மாட்டோம், உங்களோட பிளட் சாம்பிள் எடுத்திருக்கோம், அது வந்து செக்அப்க்கு போயிட்டு உங்களுக்கு சூட்டபிளான பிளட்டு கிடச்ச உடனே தான் நாங்கள் வந்து இன்டியூஸ் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணுவோம், ஏன்னா ஒரு எமர்ஜென்சிக்கு வந்து எப்போவுமே பேக்கப் வச்சுருப்போம் அப்படின்னு சொல்லி எனக்கு அந்த ப்ரொசீஜர் சொல்கிறாங்க. 7:00 மேலே தான் ஸ்டார்ட் பண்ணுவாங்க, இப்போ 3:00 தான், என்ன அட்மிட் ஆனது வந்து 3:00 தான், இன்னும் 4 hours இருக்குது, அதுக்குள்ளே நீங்கள் வந்து நல்லா நார்மலாகவும் உங்கள் பிபி வந்து ரெடியூஸ் ஆயிரும் அப்படின்னு சொல்லுறாங்க. அந்த பிலிப்பைன்ஸ் நர்ஸ் சொன்ன டிப்ஸ் எல்லாம் ஃபாலோ பண்ணி நானும் என்னோட மைண்டை டைவெர்ட் பண்ணி பாட்டு பாடி அப்படி எப்படி எதெல்லாமோ திங்க் பண்ணி ஒரு 2 மணி நேரத்தில் என்னோட பிபி வந்து நார்மல் ஆயிடுச்சு. அதுக்கப்புறமா தான் எனக்கு பிளட்டு வந்து ரிப்போர்ட் வந்தது, ஒரு 6:00 போல் ஒரு ரிப்போர்ட் வந்தது. 6 இருக்காது, 7 தான் பிளட் ரிப்போர்ட் வந்தது. 6:00 ஃபுட்டு கொடுத்தாங்க, அதுக்குள்ளே நர்ஸ் வந்து மாறிட்டாங்க, பிலிப்பைன்ஸ் நர்ஸ் போயிட்டு அதுக்கப்புறம் ஒரு ஆந்திரா நர்ஸ்ன்னு நினைக்கிறேன் அவங்க வந்தாங்க. அவங்க கொஞ்சம் ஸ்ட்ரிக்டான நர்ஸ், நல்ல எக்ஸ்பீரியன்ஸான நர்ஸு. அந்த நர்ஸ் இருக்கும்போது தான் நான் சாப்பிட்டேன், எல்லாமே பண்ணேன். அவங்க டாக்டர் இன்ஃபார்ம் பண்ணுறாங்க, எல்லாமே பேஷண்ட் சாப்பிட்டாச்சு, எல்லாம் பண்ணியாச்சு, அவங்களுக்கான பிளட் சாம்பிளும் ஓகே ஆகிட்டு பிளட் பேங்கில் வந்து பிளட்டும் ரெடியாக இருக்குது அப்படின்னு. இது ஒரு நல்ல ஐடியா, ஏன்னா நார்மல் டெலிவரிக்கு கூட அவங்க ஏதோ ஒரு எமர்ஜென்சிக்காக ஒரு பிளட்டு வந்து பேக்கப்பில் வச்சுக்கிடுதாங்க, அது ரெடியானாதான் அவங்க அந்த ஸ்டார்ட்டே பண்ணுறாங்க அப்படிங்கும்போது நல்ல ஐடியா அப்படின்னு நினச்சிக்கிட்டேன். ஸோ 7:00 போல் இன்டியூஸ் பண்ண ஸ்டார்ட் பண்ணாங்க. ஃபஸ்ட்டு இங்கே வந்து பலூன் மெத்தட் தான் யூஸ் பண்ணுறாங்க, அது என்ன மெத்தட் அப்படின்லாம் எனக்கு தெளிவாக தெரியல. நமக்கு வந்து பலூன் கூட தண்ணி ஊற்றி பலூனை வச்சு அது கூடவே ஒரு டேப்லெட்டும் போட்டு கொடுத்துட்டாங்க. அது கொடுத்து கொஞ்ச நேரத்துலேயே எனக்கு வந்து ஓப்பன் ஆக ஆரம்பிச்சிது, 2-3 cm டைலூட் ஆச்சுது. அதுக்கப்புறம் ஒரு சின்னதாக ஒரு இன்ஜெக்ஷன் கொடுத்து கொஞ்ச நேரம் என்னை தூங்க வச்சுட்டாங்க. அழகா அந்த என்ன இன்ஜெக்ஷன் அதெல்லாம் தெரியல, பெயின் அப்போ வரும், நீங்கள் அமைதியாக ரெஸ்ட் எடுங்க அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகே அப்படின்னு சொல்லியாச்சு. நமக்கு போனதுமே உங்களுக்கு பிளட் செக்அப்பு, அதுக்கப்புறம் குளுக்கோஸ் போட்டுருவாங்க, ஏன்னா நம்ம எதுவும் சாப்பிட மாட்டோம், தண்ணி குடிக்க மாட்டோம்ல அதனால. அதுக்கப்புறம் நம்ம வயிற்று சுற்றி பாப்பாவோட ஹார்ட் பீட் தெரிகிறதுக்காக அந்த செட்டப் எல்லாமே போட்டுட்டு இருந்தாங்க. எனக்கு அப்போவுமே கொஞ்சம் கொஞ்சமாக பெயின் வர ஆரம்பிச்சிது. நம்ம ஆந்திரா நர்ஸ் இருக்கும்போது நான் அப்போ லைட்டாக நகருவேன், அப்போ வந்து அந்த பேபியோட ஹார்ட் பீட் வந்து ஒழுங்காக விழாது. அப்போ வந்து நர்ஸ் இது பண்ணுவாங்க, ஒரே மாதிரி பொசிஷனில் படு, பொசிஷனை சேஞ்ச் பண்ணக்கூடாது, ரீடிங்லாம் தப்பாக வருது, இது வந்து ப்ராப்ளம் ஆயிரும் அப்படின்னு சொல்லிட்டு இருந்தாங்க. ஓகே ஓகேன்னு சொல்லிட்டு இருந்தேன். அப்போ வந்து டாக்டர் மட்டும் வந்தபோது என்கிட்ட கேட்டாங்க, பெயின்லாம் எப்படி இருக்கு அப்படின்னு. எனக்கு பெயின் இருந்தது, பட் ஓகே என்னால் மேனேஜ் பண்ணுற மாதிரி இருந்தது. அப்போ டாக்டர் சொன்னாங்க, வேணாம் எபிடோரல் போடலாம் அப்படின்னு. ஸோ நர்ஸ் நம்ம ஆந்திரா நர்ஸ் சொல்லிட்டாங்க, எபிடோரல்லாம் வேண்டாம், எபிடோரல் போட்டால் ரொம்ப நேரம் ஆகும், டெலிவரி ஆக வந்து பெயின் இதாகும், ஆனால் டெலிவரி வந்து டைலூட் ஆகிறது வந்து ரொம்ப டைம் எடுக்கும், அதனால் எபிடோரல்லாம் வேண்டாம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஸோ நம்மளோட நானும் டாக்டர் கிட்ட வேண்டாம் டாக்டர் அப்படின்னு சொல்லிட்டேன். ஸோ 2 மணி நேரம் போச்சுது, இந்த நர்ஸ் போயிட்டு அடுத்த ஒரு நர்ஸ் வராங்க. அப்போ எனக்கு பெயின் வந்து ரொம்ப அதிகமாயிடுச்சு, பெயின் அதிகமாக அதிகமாக நானும்
நர்ஸ் கூப்பிட்டு எனக்கு பெயின் ரொம்ப இருக்கு சிஸ்டர். அது வந்து ஒரு மலையாள நர்ஸ், ஒரு கேரளா நர்ஸ். சிஸ்டர் கிட்ட நான் சொல்றேன், எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு, என்னால தாங்கவே முடியல. அப்போ அவங்க வந்து நைட்ரஸ் ஆக்சைட்னு ஒரு பிரீத் பண்றதுக்கு ஒரு புகை மாதிரி கொடுத்தாங்க, இதை வந்து யூஸ் பண்ணுங்க அப்படின்னு. அதுவும் பண்ணி பாக்குறேன், பிரீத் வந்து மூச்சு விட்டு மூச்சு எடுத்து பார்க்க, இருந்தாலும் பெயின் ரொம்ப அதிகமா இருக்கு. இதுக்கு முன்னாடி ஒரு தடவை டாக்டர் எனக்கு செக் பண்ணும் போதே எனக்கு ஒரு 5-6 வந்து டைலூட் ஆயிடுச்சு. எனக்கு வந்து டைலூட்டேஷன் ரொம்பவே ஃபாஸ்டா இருந்தது. அப்பதான் ஆந்திரா சொன்னாங்க, நல்லா ஃபாஸ்டா டைலூட் ஆகுது, உனக்கு நல்லா பெயின் இருக்கு, ஸோ சீக்கிரமா டெலிவரி ஆயிரும், அதனால நீ பயப்படவே செய்யாத அப்படின்னு சொல்லிட்டு தான் அவங்க வந்து ஸ்ட்ரிப்ட் மாறினாங்க. ஸோ இப்படி போயிட்டு இருக்கு. நான் அப்புறம் அந்த டாக்டர் வெளியே போனாங்க, அந்த டாக்டர் 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 எனக்கு எபிடூரல் போடுங்க, எனக்கு ரொம்ப பெயினா இருக்கு, என்னால பெயினே டாலரேட் பண்ண முடியல அப்படின்னு சொன்னேன். அப்பவே டாக்டர் சொன்னாங்க, நான் உன்ட்ட அப்பவே சொன்னேன் அப்படின்னு, எனக்கு இப்பவே எபிடூரல் போடுங்க. அப்ப சொன்னாங்க, எபிடூரல் போடுறதுக்கு ஒரே ஒரு டாக்டர் தான், அந்த டாக்டர் மட்டும்தான் போட முடியும், அவங்க வந்து வேற பேஷண்ட்க்கெல்லாம் போட்டுட்டு இருக்காங்க, வெயிட் பண்ணுங்க அவங்க வருவாங்க அப்படின்னு சொன்னாங்க. ஓகே டாக்டர்னு சொல்லிட்டு அப்படி அப்படியே கத்தி கத்தி அம்மா அப்படின்னு எல்லாரையும் கூட்டிட்டு அப்படியே பெயின்ல வந்து கொஞ்சம் இருந்துட்டே இருந்தேன். அப்ப வரும்போது கரெக்டா எபிடூரல் டாக்டர் வந்தாங்க. எபிடூரல் டாக்டர் வந்துட்டு என்கிட்ட பேசுறாங்க, எபிடூரல் போடுறதுனால இப்படி சைட் எஃபெக்ட் வந்து ரொம்ப ரேரா வர சான்ஸ் இருக்கு, இது வந்து அந்த ஆப்ரேஷனுக்கு போடுற அளவுக்கு இன்ஜெக்ஷன் இது கிடையாது, நார்மலா சின்னதா ஒரு பெயின் இருக்கும் அவ்வளவுதான் அப்படின்னு சொல்றாங்க. எல்லா டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன் எல்லாம் சொல்லி அந்த வழியிலேயே நம்ம கிட்ட சைன் வாங்குறாங்க. நம்ம கிட்ட சைன் வாங்கிட்டு தான் எபிடூரல் போட ரெடி பண்றாங்க. நான் அது வரைக்கும் நர்ஸ் கிட்ட, நர்ஸ் நான் உட்காரலாமா, என்னைய விட்டுருங்க, எனக்கு நடக்கணும் போல இருக்கு அப்படி இப்படின்னு ஒரே இது. ஏன்னா படுத்தே இருந்து பயங்கர பேக் பெயினா இருந்தது, ஸ்டமக் பெயினை விட பேக் பெயின் ரொம்ப ஹெவியா இருந்தது. ஸோ நான் இதெல்லாம் சொல்லிட்டு இருந்தேன். நர்ஸ் சொல்றாங்க, எப்போ வேணாலும் பேபி பிறக்கும், நீ நடக்கலாம்னு சொல்ற, அது சேஃப் கிடையாது, நடக்கலாம் கூடாது, இங்கே தான் படுத்திருக்கணும், அதுவும் மூவ் பண்ணாம படுத்திருக்கணும் அப்படின்னாங்க. நான் மூவ் பண்ணல நர்ஸ் அப்படின்னே, அதனால நம்ம அந்த பெயின்ல வந்து லைட்டா மூவ் பண்ணும்போது அந்த கான்ட்ராக்ஷன் வந்து அவங்களுக்கு மிஸ் ஆகும்போது ஒரு அலாரம் மாதிரி ஒன்று அடிக்குது. அப்போ வந்து டாக்டருக்கும் அந்த அலாரம் கேட்குமா, அதனால இப்படி மூவ் பண்ணக்கூடாது அதெல்லாம் அந்த சிஸ்டர் வந்து நல்லா சொன்னாங்க. கொஞ்சம் நல்லா ஃப்ரெண்ட்லியா பேசினாங்க, ரொம்ப பெயின் இருந்தாலும் சீக்கிரமா டெலிவரி ஆயிரும், கரெக்டாக தான் போயிட்டு இருக்கு, எல்லாமே நார்மலா இருக்கு, அதனால நீங்க டென்ஷன் ஆக எடுக்க வேண்டாம் அப்படிலாம் சொல்லிட்டே இருந்தாங்க. ஓகே ஓகேன்னு கேட்டாச்சு. பட் எபிடூரல் போடுறதுக்கு டாக்டர் வந்தாச்சு, இனி எழுந்திரிச்சு உட்கார வைக்கிறாங்க. உட்கார வச்சுட்டு நம்மளை வந்து ஒரு பில்லோவை பிடிச்சிட்டு ஸ்ட்ரைட்டா காலை நீட்டு வச்சுட்டு உட்காருங்க அப்படின்னு சொல்றாங்க. அப்படி உட்காரும் போது எனக்கு பெயின்னா பெயின், அப்படி ஒரு பெயின். அவங்க இன்ஜெக்ஷன் போடுறாங்க, நான் இங்க சொல்றேன், எனக்கு ஏதோ புஷ் பண்ற மாதிரி தோணுது, எனக்கு ப்ளீடிங் ஆகுது, எனக்கு என்னெல்லாமோ பண்ணுது அப்படின்னு ஒரே இது. சரி இதெல்லாம் என்ன சொல்றா இந்த பிள்ளை அப்படின்னு சொல்லிட்டு எபிடூரல் ஒரு குத்து குத்திட்டாங்க. ஒரு சின்னதா குண்டூசி மாதிரி தான் இருக்கு, அது உங்களுக்கு போன்ல வந்து ஒரு குத்து குத்திட்டாங்க. குத்திட்டு ஒரு 2 minutes உங்களை நம்மளை அப்படியே வைக்காங்க. அதோட ரியாக்ஷன் எதுவுமே ஸ்டார்டே ஆகல, அது ஒரு 10 minutes ஒரு 15 minutes கழிச்சு தான் ஒர்க் அவுட் பண்ண ஆரம்பிக்கும். அதுக்கப்புறம் நான் படுத்ததுக்கப்புறம் நான் சொன்ன சிம்டம்ஸ் எல்லாம் பார்த்துட்டு திரும்ப திரும்ப டாக்டர் நர்ஸ் சொல்றேன், எனக்கு புஷ் பண்ற மாதிரி தோணுது, எனக்கு ஏதோ சம்திங் டிஃப்ரெண்டா தெரியுதுன்னு. உடனே நர்ஸ் வந்து செக் பண்ணி பார்த்து சொன்னாங்க, பேபி வந்து கரெக்ட் பொசிஷன்ல இருக்கு, ஃபுல் டைலூட் ஆயிட்டு எப்ப வேணாலும் பேபி போற கூட ஒரு பட்டன் அமுக்குறதுதான் தாமதம். எல்லா டாக்டரும் வேகமா வந்தாங்க, எல்லாரும் நம்மளுக்கு இங்க குவைட்ல வந்து தனியா லேபர் ரூம் எல்லாம் கூட்டிட்டு போக மாட்டாங்க, நம்மளை எங்க அட்மிட் பண்ணிருக்காங்களோ அங்கேயும் எல்லா எக்யூப்மெண்ட்ஸ் இருக்குமா, சோ அங்க இருந்து எல்லா டாக்டரும் வந்து அப்புறமா பார்த்து ஒரு புஷ் பண்ணுங்க ஸ்னேகான்னு சொல்லி ஒரு 3rd புஷ்ல வந்து நம்மளோட பாப்பா வந்துட்டாங்க. பாப்பா வந்ததுமே அப்பாடா எப்படியும் டெலிவரி ஆயிடுச்சுடா அப்படிங்கிற மாதிரிதான் ஆச்சு. பாப்பா எத்தனை மணிக்கு பிறந்தா அப்படின்னா கரெக்டா 12:00 பிறந்தா. நான் அட்மிட் ஆனது வந்து March 6 அன்னைக்கு நைட்டு 12:00 பிறந்தா. ஸோ அதை வந்து அப்படியே நம்ம ஒரு 12:01 போட்டு March 7 ஃபர்ஸ்ட் பேபி நம்ம பாப்பா தான் பிறந்தாப்புல. அப்புறம் பாப்பா பிறந்ததும் உடனே அழுதாப்புல. அதுக்கப்புறம் ஸ்டிச்சஸ்லாம் போட்டாங்க, ஸ்டிச்சஸ் போடும்போது நம்மள்ட்ட பேட்ச் கொடுக்குறாங்க, பேட்ச் கொடுத்து கொடுத்து அப்படியே ஸ்டிச்சஸும் போட்டாங்க. அப்புறம் ஃபர்ஸ்ட் பேபி டச்சுன்னு நமக்கு கொடுக்குறாங்க, நம்ம கிட்ட கொஞ்ச நேரம் வைக்கிறாங்க. அதுக்கப்புறமா எபிடூரல் உடனேவே எடுத்துட்டாங்க, எபிடூரல் போட்டு யூஸே கிடையாது, ஏன்னா எபிடூரல் வந்து வலியை டாலரேட் பண்ணிருக்கிறான். ஸோ நமக்கு தான் டெலிவரியே ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி உடனே எபிடூரலையும் எடுத்துட்டு அதுக்கப்புறமா நம்மளுக்கு இந்த லேபர் வார்ட்லேருந்து அப்சர்வேஷன் வார்டுக்கு மாத்துறாங்க. அங்கே போயிட்டு கொஞ்ச நேரம் இருந்துட்டு நான் ஹஸ்பண்டுக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறேன், அவங்களும் அவங்க பதட்டமா என்னாச்சு ஏதாச்சும்னு எடுக்கிறாங்க. நான் சொல்லி குழந்தையே பிறந்துட்டேன் அப்படின்னா, ஒரு குழந்தையே பிறந்துட்டா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கப்புறமா என்னைய ஜென்ரல் வார்டுக்கு அனுப்புனாங்க. நம்ம வந்து யூரின்லாம் பாஸ் ஆன பின்பு நம்ம ஹெல்த்து எல்லாம் செக் பண்ணிவிட்டு நம்மளை ஜென்ரல் வார்டுக்கு அனுப்புகிறாங்க. அதுக்கப்புறமா எனக்கு வந்து நைட்டு ஒரு 2:00-3:00 போல தான் நான் ஜென்ரல் வார்டு போனேன். ஹஸ்பண்ட் நினச்சிட்டாங்க லேட் ஆகுமோ அப்படின்னு நினச்சிட்டு அவங்களும் வரல, நானுமே டயர்டில் படுத்து தூங்கிட்டேன். அதுக்கப்புறமா காலையில் மார்னிங்கில் போயிட்டு ரிசப்ஷனில் கால் பண்ணேன். ஒரே நர்ஸ் தான் இருந்தாங்க, இந்த டைம் 3 நர்ஸும் மாறினாங்க, டாக்டர்ஸும் அப்படி தான்.
நிறைய நிறைய வந்து கேட்காம ஒரு செட் ஆஃப் டைம்லாம் கரெக்டான பீரியட்ல வந்து நம்மளை மானிட்டர் பண்ணிட்டே இருந்தாங்க. சின்ன சின்ன டீட்டெயில கூட ரொம்ப மைன்யூட்டா கேட்டு கேட்டு நோட் பண்ணி வச்சு அதுக்கேற்ற மாதிரி நம்மளை இது பண்ணாங்க. அதே மாதிரி ஃபர்ஸ்ட் டெலிவரிக்கு எப்பிடூரல்னு ஒரு வார்த்தையில எனக்கு சொல்லவே இல்லை. இந்த டைம் அடிக்கடி வந்து வந்து கேட்குறாங்க, எப்பிடூரல் போடுறீங்களா, எப்பிடூரல் போடுறீங்களா அப்படின்னு. ஸோ ஒரு 5 மணி நேரம், 7 மணிக்கு எனக்கு ப்ராசஸ் ஸ்டார்ட் பண்ணாங்க. ஒரு 5 மணி 12 o'clockலாம் டெலிவரி ஆயிடுச்சு. ஸோ ஃபர்ஸ்ட் டெலிவரியோட செகண்ட் டெலிவரி கொஞ்சம் ஸ்மூத்தாக போச்சுது. மை ஹஸ்பண்டு பையே அவங்கெல்லாம் வந்து இருந்துக்கலாம், அவங்களுக்குலாம் ஃபுட்டு கொடுக்க மாட்டாங்க. அவங்களுக்கு வந்து தனியாக தான் அங்கேயே நமக்கு ஃபுட்டு தருவாங்களா, அவங்கக்கிட்டே நம்ம சொன்னோம்னா அவங்களே கொண்டு வந்து கொடுத்துட்றாங்க. நம்ம வெளியே எங்கேயும் வாங்கணும்னு அவசியம் இல்லை, அவங்கள்ட்டே சொன்னோம்னா அவங்களே கொடுத்துக்கிடுறாங்க. ஸோ நமக்கு வந்து ஃபுட்டு ஃப்ரீ. எனக்கு வந்து எல்லாமே இன்னொரு டாக்டர் வந்தாங்க, மார்னிங் ஒரு டைம் டாக்டர் வருவாங்க, ஈவினிங் ஒரு டைம் வந்து எனக்கு செக் பண்ணாங்க. செக் பண்ணிட்டு எந்த கிளாத்ஸ் இல்லை, ஸ்டமக்லாம் நல்லா க்ளீனாக இருக்குது, ஸ்டிச்சஸ்லாம் ப்ராப்பராக இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு சேம் டே ஈவினிங்கே டிஸ்சார்ஜ் கொடுத்துட்டாங்க. பட் பாப்பாவுக்கு வந்து 24 hours வந்து அப்சர்வேஷனில் வைக்கணும்னு சொல்லிட்டாங்க. ஏன்னா எனக்கு சுகர் இருக்க மாதிரி ஒரு சின்ன டவுட் அவங்களுக்கு இருந்ததன் காரணமாக பாப்பாவுக்கும் பிளட் செக்அப்லாம் எடுத்து சுகர்லாம் இருக்கான்னு பார்த்துட்டு அடுத்த நாள் காலையில் மார்ச் 8 காலையில 7 மணிக்கு டாக்டர் வர்றதுக்கு முன்னாடியே சுகர் செக்அப் எல்லாம் வந்துட்டு அந்த ரிசல்ட் எல்லாம் வந்துடும். ஏர்லி மார்னிங்கே டாக்டர் வந்துருவாங்க 7:30க்குலாம். அப்போ அவளுக்கு டிஸ்சார்ஜ் கொடுத்தாங்க. ஸோ நாங்கள் மார்ச் 8 வந்து டிஸ்சார்ஜ் ஆகிட்டோம். எல்லாத்துக்கும் சேர்த்து நமக்கு வந்து 100 kg டெலிவரிக்கு, அதுக்கப்புறம் ரூம் ரெண்ட்டு எல்லாம் சேர்த்து 120 kg ஆச்சுது டெலிவரிக்கு. ஓவராலாக நல்லாவே ஸ்மூத்தாக போச்சு. ஸோ இதுதான் என்னோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ். இந்த டைமும் ஃபர்ஸ்ட் டைமை விட இந்த டைம் கொஞ்சம் இதாகவே இருந்தது. ஏன்னா ஃபர்ஸ்ட் டைமே நமக்கு தெரியும் இந்த நமக்கு யாரும் ஹெல்ப்புக்கெலாம் வரமாட்டாங்க அப்படிங்கிற மாதிரி ஒரு கான்ஃபிடெண்ட்டாக போய் டெலிவரியை வந்து ஃபேஸ் பண்ணிட்டு வந்துட்டேன். ஸோ உங்களோட டெலிவரி எக்ஸ்பீரியன்ஸ்லாம் எப்படி இருந்தது அப்படின்னு சொல்லி கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். உங்கள் எல்லாரையும் நெக்ஸ்ட் ஒரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோவில் பார்க்குறேன். அது வரைக்கும் பாய் பாய்.